கோவிட் 19 தொற்று தொடர்பான துல்லியமான தகவல்களை அச்சு ஊடகங்கள் நாட்டு மக்களுக்கு எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் 19 தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நேற்று மின்னணு ஊடகங்களின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் ஆலோசனை நடத்திய நிலையில் இன்று அச்சு ஊடகங்களைச் சேர்ந்த முன்னணி பத்திரிகையாளர்கள் 20 பேருடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். தனித்து இருத்தல், சமூக விலகல் உள்ளிட்டவை குறித்து அச்சு ஊடகங்கள் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அரசுக்கும் மக்களுக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். வதந்திகள், எதிர்மறையான தகவல்கள் போன்றவை பரவுவதை தடுத்து உண்மையான தகவல்களை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி கோவிட் 19 தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நாட்டு மக்களுக்கு இன்றிரவு தொலைக்காட்சி மற்றும் வானொலி வாயிலாக உரையாற்றவுள்ளார். அரசு மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், சிகிச்சை ஏற்பாடுகள், மக்களுக்கான உதவிகள் உள்ளிட்டவை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்றிரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றவுள்ளார். கடந்த 19ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு ஏற்கனவே உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மக்கள் ஊரடங்கை கடைபிடிக்க வலியுறுத்தியிருந்தார். அதைத் தொடர்ந்து நேற்று டுவிட்டரில் வெளியிட்டிருந்த பதிவில் கோவிட் 19 தடுப்பு நடவடிக்கைகளை மக்கள் தீவிரமாக எடுத்துக் கொள்ளவில்லை என்று கவலை தெரிவித்திருந்தார். இன்றிரவு மீண்டும் பிரதமர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றவுள்ளார்.